பெரிய அளவில் பாஜக போய் சேர்ந்ததாக ஒரு சர்வே சொல்லுவோம். இளைஞர்கள் இல்லை வந்து நிறைய பேர் மாற்றுக்கட்சிகள் பாஜக போய் சேர்ந்தாங்க. உதாரணத்துக்கு ராமதாசாக வந்து இளைஞர்கள் போய் சேர்ந்ததை தடுக்கணும், அப்புறம் மத்திய இளைஞர்கள் போய் சேர்ந்தது அது இருக்குது. காரணம் எங்கள் ஐயா வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சு இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் திமுகவோட போகிறேன்னா இவர் ஏன் எங்கூட வரணும், திமுகலையும் சேர்ந்து வரணும், அண்ணனே இங்கே தான் போவார். அப்புறத்துக்கு நம்ம நாம் தமிழர் போய் நேரடியாக திமுக போயிருந்தேன், அதில் தான் அது பிரச்சனை வருது. இதில்னால எங்கள் ஐயா சொல்லுவாங்க, நான் அது வளருது இல்லைன்னா அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க. சரி தம்பி அண்ணாமலை பின்னாடி இளைஞர்கள் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நாளாக எம் பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க, இளைஞர்கள்லாம் சீமா பின்னாடி போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஊடகம் அவங்ககிட்ட இருக்குது, மேலே அதிகாரம் இருக்கனால அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நான் 24 தேர்தலில் தனித்து நிற்பேன், எத்தனை தேர்தல் இருந்தாலும் தனித்து நிற்பேன். தம்பி அண்ணாமலை நிற்பார், ஒன்றும் ஐயா ஸ்டாலின் பின்னாடி இல்லை ஐயா எடப்பாடி பின்னாடி. அப்புறம் நான் இளைஞர் வரேன், அவன் வயசானவன் வரேன், இதெல்லாம் எதுக்கு கதை? நீங்கள் தனித்து நிற்பீங்களா? நீ இண்டிவிஜுவல் பார்ட்டியா ஒன் ஆஃப் தி பார்ட்டி இந்தியாவே? அதான் அப்புறம் ஏன் ஊரில் நீ யார்? ஏன் 20 மாநிலத்தை நாங்கள் ஆள்றோம், இந்தியாவே நாங்கள் ஆள்றோம், மோடி பெரி அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, இங்கே நீங்கள் யார் தம்பி? அதானே பேச்சு. அதனால் அது சொல்கிறதா சும்மா கட்டமைக்கிறது தான். நீங்கள் கூட்டத்துக்கு காசு கொடுத்து கூட்டி வரீங்களா இல்லையா? காசு கொடுக்காம ஒருத்தன் பேசும்போது கொடுக்குன்னா அது எங்களுக்கு தான் கொடுக்கும், எனக்கு கொடு. என் தம்பி அண்ணாமலை பேசட்டும், காசு கொடுக்காம வருதா அவனை கூட்டம்? ஒரு அம்மா கூட்டம் முடிஞ்ச மாதிரிடா, நீ எல்லாம் ஒரு தலைவனாடா? யார் அவன் பதாகையை பார்த்து தம்பி பதாகையை பார்த்து திட்டுது. வாட்ஸ்அப்பில் உனக்கு போடுறேன், 1000 ரூபா கொடுக்குறேன்னு கூட்டி வந்து அப்படியே அம்பன் விட்டு போயிட்டேடா. இந்த வளைவில் இருக்கு பாருங்க, பேசியிருக்கா இல்லையா அம்மா? அப்போ அது எப்படி முப்பது லட்சம் பேர் போட்டது உங்களுக்கு வாக்கா தெரியல? பத்தாது போடுவான் தம்பி. மாற்றம்ங்கிறது ஒரே நொடியில் அப்படி சுன்ற நேரத்தில் வராது தம்பி, வரும் வரும். அவன் சொல்கிறான்ல, பணம் எல்லா இடங்கள்லையும் வேலை செய்யாது, ஆனால் பொறுமை எல்லா இடத்துலையும் வேலை செய்யுங்கிறான். மாசத்துங்க சொல்கிறான்ல, பொறுமையும் ஒரு போர் தாண்டாங்கிறான். நாங்கள் அந்த பொறுமையை எங்கள் தலைவர் என்ன கற்பிக்கிறாருடே, பொறுமைங்கிற வேர் கசப்பாக இருக்கும் ஆனால் கனி எப்போதும் தித்திப்பாக இருக்குன்ற. அதனால் நாங்கள் பொறுமையாக இருக்கோம். மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள், அதுபோல் அநீதியும் அக்கிரமும் பெருகிவிட்ட நேரத்தில் நல்லவரை தேடுவார்கள் மக்கள்னு. என்னை தேடுவாங்க, நான் இருப்பேன். இப்போ வந்திருக்காங்க பாருங்க, இவங்கெல்லாம் என்னை தேடி தான் வருவாங்க. ஒரு காலத்தில் என் மகனை விட்டா வீடை இடிக்கும்போது, அண்ணே நீ வானே எங்களை காப்பாற்றி கொடுன்னு என் தேடுத்து தங்கச்சி பேசுகிறதுல வளைவில் வருது இல்லை, அந்த மாதிரி இந்த மகன் வருவான். நான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பேரன், அவன் வந்து சொல்லலாம் ஆபத்து வர இடத்துலாம் நான் வந்து அவதாரம் எடுப்பேன். அது மாதிரி இது ஒரு அவதாரம் அநீதி அக்கிரம இடத்துல வந்து நான் மாயவனுடைய வாரிசு நான் வந்து நிற்பேன். எங்களுக்கு செஞ்ச உதவி ரொம்ப நன்றி, எங்களுக்கு ரொம்ப செஞ்சிட்டீங்க, வச்சு செஞ்சிட்டீங்க, லட்சக்கணக்காக எங்களை கொன்று புதைச்சிட்டீங்க, உங்கள் உதவிக்கு நன்றி. வெக்கக்கேடு, இந்தியான்னு ஒரு நாடு இல்லைன்னா நாங்கள் என்றைக்கே வந்து ஈழம் அடைஞ்சு நாங்கள் சுதந்திர நாடாக வளர்ந்துருப்போம். இவங்களுடைய வெளியுறவு கொள்கை, இவர்கள் எடுத்துக்கொண்ட தவறான கொள்கை முடிவில் நாங்கள் லட்சக்கணக்காக செத்து பூமிக்கில் புதைஞ்சு அனாதைகளாக அகதிகளாக நாடோடிகளாக நாடற்றவர்களாக ஆனது காரணம் இந்தியா. உலகத்தில் எந்த நாட்டோடு நாங்கள் போய் பேசினாலும் வாட் அபவுட் இந்தியா சேஸ், ஏன்னா அவன் வர்த்தகம் தொழில் பாதுகாப்பு எல்லாத்துலேயும் இந்தியா ஒரு பெரிய துணை கண்டம், அதோட ஒருத்தவங்க ஒப்பந்தம் போட்டிருக்கான். இந்தியா என்ன சொல்லுதுன்னு கேட்குறாங்கல்ல, இந்தியா எனக்கு எதிராக சொல்லுது, அதனால் அவன் கேட்குறான். தமிழர் என்கிற இனமா இந்தியாங்கிற நாட்டினுடைய நட்பா அப்படின் போது இந்தியாவுடைய நாட்டின் நட்பு, இந்திய நாட்டினுடைய கொள்கை எனக்கு எதிராக இருக்கு. அதனால் கொஞ்சம் பொறுங்க, நான் வந்து இந்த இடத்துல ஐயா ஸ்டாலின் இருக்கிற இடத்துல வந்து உட்காந்துக்கிறேன், அப்புறம் இந்தியா இதெல்லாம் பேசுதுன்னா இங்கே வாப்பா இங்கே வா அப்படின்னு அன்னைக்கு இருக்க என் ஆட்டம். இன்னைக்கு அது அவர் அப்படிலாம் சொல்லுவார், ஜிஆர் வந்து பேசுவார், தீட்சிதர் பேசுவார், திமுக அமைச்சர் நடமாட முடியாதுன்னு, அதெல்லாம் வன்முறை தூண்டுற பேச்சு இல்லை, அதெல்லாம் சிறைப்படுத்த மாட்டாங்க. ஆனால் என் தம்பி துரைமுருகன் பேசுகிறதுக்கு 6-7 மாதமாக உள்ளே வச்சுருக்காங்க. நான் எனக்கு 125 வழக்கு, யாராவது கொலை பண்ணேன்னா இல்லை கொள்ளையடிச்சேன்னா ஊழல் லஞ்சம் பெற்றேன், 125 வழக்கு எனக்கு. நான் கோர்ட்டு எந்த மாவட்டத்துலையும் எனக்கு வழக்கு இல்லாத இல்லை, பேசுனது தான்.
அந்த பேச்சுக்கெல்லாம் ஏன் வழக்கு பாயல? ஒரு திமுக அமைச்சர் கூட வெளியில் நடமாட முடியாதுன்னு ஒரு ஜிஆர் பேசுகிறாரு, ஏன் அவர் கை சேர்ந்து? இதே அண்ணன் சேகர் பாபு ஜிஆர் உட்காந்து ஜிஆர் உட்கார வச்சுக்கிட்டு ஏதோ கோபத்து பேசிட்டாரு, அவருடைய கருத்து சுதந்திரங்கிற. அப்போ என் தம்பி துரைமுருகனுக்கு கருத்து சுதந்திரம் இல்லை, எனக்கு கருத்து சுதந்திரம் இல்லை, இவருக்கு இருக்கு. அவ்வளோதான் அவங்க தொடனடிங்க பயில்கள்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு. இது மதுரை ஆதீனம் வந்து எங்கால் போதும்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே உங்களுக்கு ஒன்றும் பதில் தேவையில்லை. எங்கால் அவ்வளோதான் அது அவர் அவருக்கு கருத்து அவர் விருப்பம் அவர் சொல்கிறார்.